ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, யாரோட வரலாறு பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, வில்லேஜ் குக்கிங் சேனல். அதாவது பாத்தீங்கன்னா, இன்னைக்கு யூடியூப் தமிழ் யூடியூப்லயே இருக்கிறது ஒரு மிகப்பெரிய சேனல், டாப் சேனலா இருக்கிற வில்லேஜ் குக்கிங் சேனல். அதாவது 1 கோடி சப்ஸ்கிரைபருக்கும் மேல, அது இந்தியால மட்டும் இல்ல உலகம் ஃபுல்லா ஃபேமஸ் ஆன வில்லேஜ் குக்கிங் சேனலோட வாழ்க்கை வரலாறு பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க, இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுக்கு முன்னாடி நான் தான் உங்க நசி, அண்ட் வெல்கம்ஸ் டு நசி கேலக்ஸி. கொஞ்ச நாள் கிடக்குது, கொஞ்ச நாள் கடந்தோன்னு சுப்பிரமணியன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இவங்க ஆறு பேர் கிட்ட இருக்காங்களே, இவங்களோட உள்ள ஒருத்தவங்க சுப்பிரமணியன்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அவங்க பார்த்தீங்கன்னா என்ன யோசிக்கிறாங்கன்னா, நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா யாரும் அவ்வளோ படித்தவங்க இல்லை, நம்ம படித்து பார்ப்போம், நம்ம பெரியாள் ஆகலாம் அப்படின்ற ஒரு கனவோடு பார்த்தீங்கன்னா படிக்கிறாங்க. எம்ஃபில் படிக்கிறாங்க, எம்காம் எம்ஃபில் படிக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் செய்ய சொல்கிறாங்க. அந்த ப்ராஜெக்டோட ரேட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 22,000 ரூபா கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது எல்லா பசங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ப்ராஜெக்ட் செய்யாமல் 22,000 ரூபா கிட்ட காசை கொடுத்து வாங்கிடுவாங்களாம். வாங்கினோன்னு என்ன நடக்கும்னா, அப்படியே போய்ட்டு கொடுத்துருவாங்களாம். இவங்க சுப்பிரமணி என்ன நினைக்கிறாங்கன்னா, இதை நம்ம பார்த்தீங்கன்னா வாங்கக்கூடாது, நம்ம ஒரு 15,000 ரூபாய்க்கு தான் கம்ப்யூட்ரு, அதை வாங்கி மிச்ச காசை நம்ம அப்பா கிட்ட கொடுத்தோம்னா அவங்களும் சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செய்கிறாங்க. செய்யப்போ ப்ரொஃபஸர்லாம் சொல்கிறாங்க, ஏன் இப்படிலாம் காசை கொடுத்து வாங்கிடு அப்படின்னு சொல்றாங்க, அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா, இதை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கோடிங்கன்றது அவங்களுக்கு அவ்வளோ சூப்பராக செய்ய பண்ணதே தெரியாது, கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு ஒரு அளவில் செஞ்சிடுறாங்க. செஞ்சு முடிச்சு கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, படித்து முடிச்சு வேலைக்கு போகலான்னு பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, நீ கிராமத்தான், உனக்கு எதுக்குடா வேலை அப்படின்றதெல்லாம் சொல்லிடுறாங்க. இது அவங்க மனசில் பார்த்தீங்கன்னா பதிஞ்சிடுது. இதை படிச்சோன்னு அவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் இனிமேல் வேலையே செய்ய மாட்டேன், ஊர்லேருந்து இவன் யூலப்பிரி ஆளாக இருக்கான் அப்படின்னு நிறைய பேர் பார்க்கும்போது, வீரமங்கலம் அப்படின்ற ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா இவன் யூலப்பிரி ஆள் யூரோப்பிய வெப்சைட்டை கிரியேட் பண்ணியிருக்கான் அப்படின்றத பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்க்குறாங்க. பார்த்தோன்னே ஓ அப்படியான்னு சொல்லிட்டு நிறைய பேர் போட்டி போட ட்ரை பண்ணுறாங்க. அப்போ தான் ஒரு ஒருத்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா, இவன் உங்களை காலி பண்ணிடுவேன், நீ உங்கள் வெப்சைட்டை கொடுத்து அப்படின்னு உனக்கு கொஞ்சம் கம்மியான காசு தரேன் அப்படின்னு சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி அழுவு வந்துடுச்சு. அழுவு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டை கொடுத்துட்றாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேமெண்ட் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கிது, 12,000 ரூபா கிடைக்கிது. அதுலேருந்து அவங்க 1 லட்சம் ரூபா 1.5 லட்சம் ரூபா வரைக்கும் பார்த்தீங்கன்னா சம்பளம் வாங்கினாங்க. வாங்கின வெப்சைட் அவங்க பார்த்தீங்கன்னா கொடுக்கும்போது அவங்க ரொம்பவே கஷ்டமான நிலையில பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. அவங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா வாங்கினாங்களே, அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நீ பார்த்தனா எதுக்காக நீ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்கும்போது, நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் அவங்க ரொம்ப சிரிச்சுட்டு, அதெல்லாம் ஒரு கிராமத்தானெல்லாம் யூடியூப் யாரெல்லாம் ஆகவே முடியாதுடா, நீ ஏன்டா ட்ரை பண்ணுற அப்படின்லாம் சொல்கிறாங்க. சொல்லி முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கெலாம் போய் பார்க்குறாங்க. போயிட்டு கேமரா வச்சு வீடியோ எடுக்கிறாங்க. வீடியோ எடுக்கும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க மேரேஜ் ஃபங்க்ஷனில் அவங்க சொந்தக்காரங்க ஃபங்க்ஷன் அவங்க எடுக்கிறாங்க. ஒருத்தவங்க என்ன சொல்கிறாங்க, இவனுக்கு என்னடா இவனுக்கு கேமரா ஒழுங்காக கூட யூஸே பண்ண தெரில, சரியாகவே எடுக்கலை, நீ இவெல்லாம் எங்கடா உருப்பட போகிறான் அப்படிலாம் சொல்கிறாங்க. இதை பார்த்தீங்கன்னா மூலையில் ரொம்பவே ரெண்டு விஷயமும் ஆழமாக பதிஞ்சிருது. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாங்க. யூடியூப் சேனலுக்கு வில்லேஜ் குக்கிங் அப்படின்ற ஒரு பேரை பார்த்தீங்கன்னா விற்கிறாங்க. வச்சதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, இவங்க 8 மாதம் ரொம்ப உழைக்கிறாங்க. ஒரு வீடியோ அப்லோட் பண்ணால் 4 மணி நேரம் கிட்டே ஆகும். ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த ஒரு 2G நெட்டை வச்சு அப்லோட் பண்ணுறாங்க. ஆனால் லாஸ்ட் வரைக்கும் சரியாகவே வியூஸ் வரல.
இவங்களோட ஏம் என்னதான் இருக்குன்னா ஒரே நாள் 1000 views வரணும், 1K views வரணுன்றது ஒரு ஏமா இருக்கு. அவங்களுக்கு இல்லை, எல்லா யூடியூபருக்குமே பொதுவான உள்ள ஏம்னா ஒரே நாளாக நிறைய வியூஸ் வரணுன்றது ஒரு ஏம். ஆனால் நிறைய பேருக்கு இது நடக்கதில்லை, அதே மாதிரி தான் அவங்களுக்கு நடக்காம இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க யோசிச்சாங்க, நம்ம ரொம்ப அமைதியாக பேசுகிறோம், நம்ம கிராமத்தில் எப்படி இப்படியா பண்ணுவோம், இப்படிலாம் பண்ண மாட்டோம், எப்படி நம்ம கிராமத்தில் பண்ணுறோமோ அதே மாதிரி பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவங்க ஈஸியில் பார்த்தீங்கன்னா செஞ்சு சாப்பிட்றாங்க. அதை பார்த்தீங்கன்னா சம ட்ரெண்ட் ஆயிடுது, வேற லெவலில் ட்ரெண்ட் ஆயிடுது. ஒரு நல்ல ட்ரெண்ட் கிடைச்சோன்னே சரி ஓகே, நிறைய பேர் சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி உன்னால் யூடியூப்பில் சாதிக்கவே முடியாது, அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வேற ஏதாவது யோசிடா அப்படின்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு இந்த யூடியூப்போட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போக போக இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நெட்டுன்றது பார்த்தீங்கன்னா ஊரில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் ரொம்பவே ஃபாஸ்ட் இல்லாமல் தான் இருக்கும், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பார்த்தீங்கன்னா அவங்களே அப்லோட் பண்ணுறாங்க. இன்றைக்கி அவங்க அன்றைக்கி அவங்க ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இவனுக்கு கேமராவே யூஸ் பண்ண தெரியலன்னு சொன்னாங்க, ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு படம் அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு படத்தோடு மிஞ்சுற அளவுக்கு செம்மையாக பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா கேமராவை எடுக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய கட்சி காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி இருக்காங்கல்ல, அவங்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஊருக்கு போய் இவங்களோட இருந்துட்டு வந்திருக்காங்க. சொல்கிறாங்க அவங்களுக்கு தேவையான வருமானத்துக்கு மேலேயே அவங்க சம்பாதிக்கிறாங்களாம், அவங்களுக்கு தேவையான வருமானத்துக்கு மேலேயே சம்பாதிக்கிறாங்கன்னு நீங்களே பார்த்துக்கோங்க அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்றது. அதுக்காக தான் இந்த பலன் கிடைச்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வந்து வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். டேக் கேர், பாய்.